வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஹீனா அஸ்கர் கோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து கோகோனட் வாட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஃபேஷியல் பவுடர் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 தேங்காவோட கோகோனட் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். நார்மலான கோகோனட் தான். கோகோனட் வாட்டர் இல்லைன்னா ஒரு இளநீரோட தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் உளுத்தம் பருப்பு, 1 கப் கடலை பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு, இந்த மாதிரி மீனோட இருக்கிற பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம், இல்லை பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், கடலை பருப்பு சேர்த்துக்கலாம், கோகோனட் வாட்டரை சேர்த்துக்கலாம். இதை மூழ்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை 6 மணி நேரம் இப்படியே வச்சு விட்டுடலாம். இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, 6 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ இதில் இருக்கிற எக்ஸஸ் கோகோனட் வாட்டரை வந்து வடிச்சிடலாம். வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ நான் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துருக்கேன். இப்போ இது மேலே பருப்பை பரப்பி விட்டுடலாம். நிழல்லையே இது வந்து ஒரு 6 ஹவர்ஸ் வந்து காயிட்டோம். அப்போ தான் இந்த கோகோனட் வாட்டரெல்லாம் இது நல்லா அப்சர்வ் பண்ணோம். பாருங்க, காற்றுல நல்லா உலர்ந்துச்சு. இப்போ இதை ஒரு இந்த மாதிரி அகலமான ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து வெயிலில் 2-3 நாள் வரைக்கும் வெயிலில் காய வைக்கலாம். பாருங்க, 4 நாள் பருப்பு நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். சவுண்டே பாருங்கள், ஒரு மொருந்து வருது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அரிசி எடுத்துருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்க, இவ்வளோ பவுடர் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து ஃபேஸில் இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பண்ணி 10 மினிட்ஸ்க்கு விட்டுட்டு அப்புறமா வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வீட்லேயே செஞ்ச ஹெர்பல் ஃபேஷியல் பவுடர். இது ஃபேஸுக்கு ரொம்பவே சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஆயில் ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஷியல் பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஷியல் பவுடர் முகத்துக்கு ரொம்ப பொலிவாக கொடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் கொடுங்க. என்னோட ஹீனா அஸ்கர் கோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.